ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சக்கரப்பாகே எடுக்காமல் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக அதுவும் குயிக்காக தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் மூணு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பூ மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. துருவுனிங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும், அதனால தான் நான் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இது மாதிரி பியூர் ஒயிட்டில் இருந்தால் பர்ஃபி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மூணு தேங்காவை இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை வரும். 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய், 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 4 டேபிள்ஸ்பூன் போல் பால். நீங்கள் ஒரே ஒரு தேங்காயில் கொஞ்சமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய்க்கு 4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை வரும். இல்லைனா இந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஒரு தேங்காய்க்கு 2 குழிக்கரண்டி போல் சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம பர்ஃபியை இதில் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கேக் பேனோ இல்லைனா இந்த தட்டிலையோ 1 ஸ்பூன் போல் நெய் தடவிட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அப்போ தான் பர்ஃபி ரெடியான உடனே நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நெய்யில் 1-2 நிமிஷம் கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு தேங்காயில் செய்கிறதா இருந்தால் இதோட மெஷர்மெண்ட்டை எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ இதை சரியாக 2 நிமிஷம் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணால் போதும், அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை சேர்த்ததும் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 1-2 நிமிஷம் கைவிடாமல் நீங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பழையபடி தேங்காய் வந்து லூஸ் ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், திருப்பி பழையபடியே தேங்காய் லூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பாகெல்லாம் எடுத்து கஷ்டப்படாமல் இப்போ நம்ம சர்க்கரையை டைரெக்டாக சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்து சரியாக ஒரு 7 நிமிஷம் போல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். ஒரு 2-3 நிமிஷம் ஆன பிறகு சர்க்கரை வந்து நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப தண்ணியாக ஆகாது, தேங்காய் எல்லாமே சர்க்கரையை அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாகிடும். ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீதி வச்சுருக்கிற 1 ஸ்பூன் நெய்யும் இதில் சேர்த்துக்கலாம். அதிகமாக நெய் சேர்த்திங்கன்னா தேங்காயோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியாமல் நெய்யோட வாசனை அதிகமாக இருக்கும், அதனால் நெய் நம்ம வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் போடும்போது ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இப்போ இதை சூடாக இருக்கும்போதே ஸ்பூனில் இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பர்ஃபி பாருங்கள். இப்போ எல்லாமே ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு 10-15 நிமிஷம் போல் கொஞ்சம் பாதி சூடு ஆறின பிறகு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். லேசாக சூடு இருக்கும்போதே நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பாருங்கள், உள்ளே சூடு இருக்குது. இப்போ இதை கத்தியில் கொஞ்சம் நான் இப்போ எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கொஞ்சம் உள்ளே விட்டு வெளியில் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இதை மாதிரி நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரவுண்டு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மிடில் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக ஸ்கொயராக இருக்கும், ஓரங்கள்லாம் இருக்காது. அதை என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் முந்திரியை நெய்யில் வறுத்து இதை மாதிரி சென்டரில் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். பொறுமையாக எடுங்க.
இப்போ எடுத்தது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதை எல்லாத்தையும் இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் மாற்றிக்கிறேன். சூடாக இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இதை ஈஸியாக ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். சைடில் இருக்கிறதுலாம் எடுத்துட்டதுனால இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. இதை குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது ஆற வச்சுக்கோங்க. நம்மளுக்கு செய்கிறதுக்கு கால் மணி நேரம் போதும், ஆனால் ஆறுறதுக்கு ஒரு மணி நேரமாவது ஆகும். இப்போ ஒரு பீஸை நான் உங்களுக்கு கத்தியில் எடுத்து காட்டுறேன். கத்தியில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை பாக எடுத்து செய்கிற பர்ஃபியை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.